நாமம் மகிமைப்படுவதாக. இந்த வேளையிலே நாம் ஒருமித்து இப்படியாக கூடியிருபடியாக ஆண்டவர் செய்த அந்த பெரிய பாக்கியத்துக்காக தேவனுக்கு நாம் நன்றி கூறலாம். எனக்கு இப்படியாக வேதாகமத்திலிருந்து கர்த்தருடைய வார்த்தை பகிர்ந்து அளிக்கும்படியாக வாய்ப்பளித்த சபையிலே உள்ளதான ஒவ்வொரு மூப்பர்களுக்கும், அது மட்டுமல்லாமல் இதனுடைய பொறுப்பாளர்களாக இருந்து செயல்படக்கூடிய ஒவ்வொருத்தருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றியை நான் தெரிவித்துக் கொள்கின்றேன். இந்த சாயங்கால வேளையில் நாம் இப்படியாக இந்த ஜூம் பிளாட்ஃபார்மில் நாம் ஒன்றாக சேர்ந்து கர்த்தருடைய வார்த்தையை கற்றுக்கொள்வதற்காக நாம் கடந்து வந்திருக்கிறோம். ஆண்டவர் நமக்கு தந்ததான மிக பெரிதான பாக்கியமாக இது காணப்படுகிறது. நமக்கு அநேகருக்கு இப்பேற்பட்ட பிரிவிலேஜ் பாக்கியங்கள் இல்லாமல் இருக்கக்கூடிய நேரத்திலே கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கிறார். அவருக்கு சகல மகிமையையும் நான் முதலாவதாக நான் தெரிவித்துக் கொள்கின்றேன். இந்த நாள் முழுவதுமாக ஆண்டவர் நம்மை நடத்தி வந்தார். நாம் ஒரு சிலர் வேலை செய்தோம், வீடுகளில் இருந்தோம், பல காரியங்களை நாம் செய்தவர்களாக நினைத்தவர்களாக சிந்தித்தவர்கள் எல்லாம் இருந்தோம். எல்லா போதுமான பத்திரமாக நடத்தி வருகிறார். நல்லவராகவே அவர் இருந்து வருகிறார். கடந்து வந்திருக்கிறோம். அதற்காக நாம் முதலாவதாக வேதாகமத்திலிருந்து வாசிக்க தெரிந்து கொண்டதான அந்த வேத பகுதி, நம்முடைய நாம் தெரிந்து கொள்ளக்கூடியதான வேத பகுதி என்னவென்ற வசனங்களை நாம் 10 முதல் 20 வரை உள்ள வசனங்கள் யாராவது வாசித்து வாசித்தால் நன்றாக இருக்கும். பிலிப்பியர் 4:10-20 வரை உள்ள வசனங்கள். பிலிப்பியர் 4:10-20 யாராவது வாசித்தால் பிளீஸ். ஐசக் என்னை விசாரிப்பதற்கு நீங்கள் இப்பொழுது மறுபடியும் மலமலர்ந்தபடியினாலே கர்த்தருக்குள் மிகவும் சந்தோஷப்பட்டேன். இப்படி செய்ய எண்ணம் கொண்டிருக்கிறீர்கள். சமயம் மாத்திரம் உங்களுக்கு நேரிடவில்லை. என் குறைச்சலினால் நான் இப்படி சொல்கிறதில்லை. ஏனெனில் நான் எந்த நிலைமையில் இருந்தாலும் மனரம்யமாய் இருக்க கற்றுக்கொண்டேன். தாழ்ந்திருக்கவும் எனக்கு தெரியும், வாழ்ந்திருக்கவும் எனக்கு தெரியும். எவ்விடத்திலும் எல்லாவற்றிலும் திருப்தியாக இருக்கவும், பட்டினியாக இருக்கவும், பரிபூர்ணமுடைய குறைபடவும் ஒதுக்கப்பட்டேன். என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு. ஆயிலும் நீங்கள் என் உபத்திரத்தில் என்னோட உடன்பட்டது நலமாயிருக்கிறது. மேலும் பிலிப்பியரே, சுசேஷத்தின் ஆரம்பத்திலே நான் மக்தோனியாவில் இருந்து புறப்பட்ட போது கொடுக்கல் வாங்கல் காரியத்தில் நீங்கள் மாத்திரம் எனக்கு உடன்பட்டதே இல்லாமல் வேறொரு சபையும் உடன்படவில்லை என்று நீங்கள் அறிந்திருக்கிறீர்கள். நான் தெசலோனிக்கேயில் இருந்த போதும் என் குறைச்சலை நீக்கும்படி நீங்கள் இன்னொரு தினம் அனுப்பினீர்கள். உபகாரத்தை நான் நாடாமல் உங்கள் கணக்குக்கு பலன் பெருகும்படியே நாடுகிறேன். எல்லாம் எனக்கு கிடைத்தது, பரிபூர்ணமும் உண்டாயிருக்கிறது. உங்களால் அன்புப்பட்டவைகளை சுகந்த வாசனையும் தேவனுக்கு பிரியமான உகந்த வலியுமாக எப்பாப்பியின் கையில் வரப்பற்றி கொண்டபடியினால் நான் திருப்தி அடைந்திருக்கிறேன். என் தேவன் தம்முடைய ஐஸ்வர்யத்தின்படி உங்கள் குறைவுகளையெல்லாம் கிறிஸ்து இயேசுக்குள் மகிமையிலே நிறைவாக்குவார். நம்முடைய பிதாவாகிய தேவனானவருக்கு எந்தெந்தைக்கும் மகிமை உண்டாவதாக. ஆமேன். தேங்க்யூ, தேங்க்யூ சோ மச் ஃபார் ரீடிங். ஒரு நீண்ட வேத பகுதியை தான் இப்பொழுது நாம் வாசித்தோம். பிலிப்பியருக்கெழுந்ததான நிருபத்திலிருந்து வாசித்ததான இந்த பகுதியிலிருந்து ஆண்டவர் இன்றைக்கு இந்த ஜூம் பிளாட்ஃபார்மில் வந்திருக்க கூடியதான எல்லாவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆண்டவரே, நீர் என்னோடு கூட பேசுங்க,
நான் கேட்டுக்கொண்டுதான் இந்த வார்த்தைகளை கேட்டு என்னுடைய வாழ்க்கையில் ஒரு சிறிய ஒரு மாற்றத்தை, ஏதாவது ஒரு மாற்றத்தை நான் சரி பண்ணுவதற்காக, மாற்றத்தை உண்டாக்குவதற்காக நான் கடந்து வந்திருக்கிறேன். ஆண்டவரே, நீர் என்னோடு கூட பேசுங்க என்கிறதான ஜப சிந்தியோடு கூட இருக்கலாம். ஆண்டவர் நிச்சயமாக நம்மோடு கூட பேசி இருக்கின்றார். அந்த இந்த வார்த்தைகளினால் நாம் உற்சாகம் அடைந்தவர்களாக, வாழ்க்கையில் ஒரு பெரிய மாற்றம் சம்பவித்தவர்களாக காணப்பட ஆண்டவர் நமக்கு உதவி செய்வாராக. நாம் இந்த வாசித்ததான இந்த வேத பகுதி பிலிப்பியருக்கெழுந்ததான நிருபத்திலிருந்துதான் நாம் வாசித்தோம். பிலிப்பியருக்கெழுந்ததான நிருபத்தை எழுதினவர் அப்போஸ்தலனாகிய பவுல். அப்போஸ்தலனாகிய பவுல் ஒரு யூத குடும்பத்தில் அவர் பிறந்து வளர்ந்தவராக இருந்தார். வேதாகமத்தை, நியாயப்பிரமாணத்தை அவர் முறையாக கற்றுத்தேர்ந்தவராக அவர் காணப்பட்டிருந்தார். அந்த நியாயப்பிரமாணத்திற்காக அவர் தலை நிமிர்ந்து நின்றவராகவும் இருந்தார். யாராவது அதற்கு எதிராக செயல்பட்டாலோ, வேறு ஏதாவது குழுக்கள் எழும்பினார்களோ, எழும்பினால் அவர்களுக்கு எதிராக செயல்பட்டு அவளை உபத்திரப்படுத்துவராக இருந்தார். அதனால்தான் அன்றைய நாட்களில் அவர் இந்த சபைக்கு எதிராக அவர்களை துன்பப்படுத்துவதாக இந்த அப்போஸ்தலனாகிய பவுல் காணப்பட்டிருந்தார். அங்குள்ளதான விசுவாசிகளை பிடித்து சிறைச்சாலையில் அடைத்து இப்பேற்பட்ட நிலைமையில் சபையை அவர் துன்பப்படுத்தினார். ஆனால் அதற்கு பிற்பாடு தேவன் தமஸ்கு என்றதான பட்டணத்திற்கு அருகாமையில் வைத்து இந்த பவுல் அப்போஸ்தலர் அவர்களை, இந்த பவுலை, இந்த சவுலை ஆண்டவர் அழைக்கின்றார். அந்த அழைப்புக்கு அவர் தன்னை அங்கு ஒப்படைக்கின்றார். அப்படி ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டவராக ஒரு அப்போஸ்தலனாக அந்த இடத்தில் அங்கிருந்து மாறுகின்றார். அதற்கு பிற்பாடு ஆண்டவர் அவரை அனுப்பக்கூடியதான, அவரை ஏற்படுத்தினதான அந்த வேலைக்காக தன்னை முற்றிலுமாக அங்கே அர்ப்பணிக்கின்றார். அவர் அன்றிலிருந்தே ஆண்டவருடைய வார்த்தையை அங்கே கூறுவதற்காக உற்சாகத்தோடு கூட அவர் செயல்படுகின்றார். இப்படி அவருடைய ஆரம்ப நாட்களை நாம் அங்கே பார்க்க முடிகிறது. பிற்பாடு எருசலேமிலே கடந்து செல்கின்றார். அங்கே அங்குள்ளதான அப்போஸ்தலர்களோடு சேர அவர் அங்கே முயற்சி செய்கின்றார். முதலாவதாக அவரை ஏற்றுக்கொள்ளவில்லை. ஆனால் பர்னபாவினுடைய ரெக்கமெண்டேஷன் மூலமாக அவர்களோடு கூட அங்கே சேருகின்றார். பிற்பாடு தன்னுடைய சொந்த ஊருக்கு கடந்து வருகிறார். ஆனால் அந்தியோக்கி என்றதான பட்டணத்துள்ளதான சபையில் பர்னபாவின் மூலமாக அவர் மீண்டும் அங்கே வந்தடைகின்றார். அந்த இடத்திலே ஊழியம் செய்கின்றார்கள். ஆண்டவர் தேவன் அங்குள்ளதான மூப்பர்களிடத்திலே சொல்கின்றார், இவரை பிரித்து அனுப்ப வேண்டும், மிஷனரி அந்த ஊழியத்திற்காக அவரை அனுப்ப வேண்டும் என்று சொல்லும் பொழுது அந்த வார்த்தைகளுக்கு கீழ்ப்படிந்து அங்குள்ளதான மூப்பர்கள் ஜபம் செய்து அங்கே அனுப்புகிறார்கள். இப்படி அவர் அங்கே முதலாவது மிஷனரி பிரயாணத்தை அவர் அங்கே துவங்குகின்றார். அப்படி சின்ன ஆசியா பகுதியிலே அங்கே பிரயாணம் செய்து தேவனுடைய வார்த்தையை அங்கே அளிக்கின்றார். அநேகர் அந்த இடத்திலே ரட்சிக்கப்படுகிறார்கள். சபை அந்த இடத்திலே உருவாகின்றது. இரண்டாவது மிஷனரி பிரயாணத்தையும் அவர் துவங்குகின்றார். அப்படி தன்னுடைய இரண்டாவது மிஷனரி பிரயாணம் அந்த யாத்திரையில் அவர் அந்த முன்னால் முதலாவது மிஷனரி பிரயாணத்தில் சென்றதான சபைகளை எல்லாம் சந்தித்து பிற்பாடுதான் அவர் அப்படியே யாத்திரை செய்து பிலிப்பி என்கிறதான அந்த பட்டணத்திலே கடந்து வருகிறார். அங்கு ஆண்டவருடைய வார்த்தையை அறிவிக்கிறார். அங்கே சபை அங்கே உருவாகின்றது. அந்த சபையானது இவருக்கு மிகவும் நெருக்கமான விருப்பமுள்ளதான ஒரு சபையாக அந்த சபையை அங்கே விளங்கினது. அதற்கு பிற்பாடு மூன்றாவது மிஷனரி பிரயாணத்திலும் அவர் அங்கே வந்து சந்திக்கின்றார். ஆனால் மூன்றாவது மிஷனரி பிரயாணத்துக்கு பிற்பாடு அங்கே பவுல் அங்கே சிறைபிடிக்கப்பட்டு ரோமபுரியிலே சபை அங்க, அதாவது வீட்டு தடங்கள் இருந்ததான அந்த நேரத்தில் தான் இந்த சபைக்கு, இவருக்கு நெருக்கமான இந்த சபைக்கு இந்த நிருபத்தை அவர் எழுதுகின்றார். பிலிப்பியருக்கு எழுதான நிருபத்தை அவர் ரோமபுரியில் அவர் அந்த சிறைச்சாலையில் வீட்டு தடங்கள் இருந்ததான அந்த இடத்திலிருந்து கொண்டு இந்த நிருபத்தை இவர்களுக்கு இந்த இடத்திலே அனுப்புகின்றார். இந்த பிலிப்பிய நிருபத்தை நாம் எடுத்துக்கொண்டால் இவர் கர்த்தருக்குள்ளாக சந்தோஷமாக இருக்க வேண்டும் என்றும், அவர்கள் இவருக்கு அனுப்பினதான, அதாவது இவருக்கு கொடுத்ததான அந்த அந்த ஐக்கியத்தை காண்பித்ததான ஐக்கியத்திற்கு நன்றி கூறும் பொருட்டாக இவர் எழுதி அனுப்பினதான இந்த கடிதம். இந்த கடிதத்தில் கர்த்தருக்குள் எப்பொழுதும் சந்தோஷமாக இருங்கள் என்றெல்லாம் அவர் கூறுகிறார். ஒன்றாவது அதிகாரத்தை நாம் எடுத்து பார்த்தால் இவர் அவர்களுக்காக ஜபம் செய்யக்கூடியதான காரியத்தை பார்க்கிறோம். இரண்டாவது அதிகாரத்திலே நாம் பார்க்கும் பொழுது அவர் அங்கே ஆண்டவராகி இயேசு கிறிஸ்துவை ஒரு எடுத்துக்காட்டாக அங்கே காண்பித்து அந்த பிலிப்பிய விசுவாசிகளோடு கூட அங்கே அந்த இடத்தில் அவர் பேசுகின்றார். மூன்றாவது அதிகாரத்தில் அவருடைய வாழ்க்கையை அந்த எடுத்துக்காட்டாக காண்பித்து அந்த இடத்திலே சொல்கின்றார். நான்காவது அதிகாரத்தில் அங்குள்ளதான விசுவாசிகளை உற்சாகப்படுத்துகின்றார். இவைகளை நாம் இந்த இடத்திலே வாசிக்கின்றோம். பிரியமானவர்களே, அப்போஸ்தலனாகிய பவுல் இந்த நிருபத்தை எழுதினதான நேரத்தில் அவருடைய சூழ்நிலை எப்பேற்பட்ட முறைமையில் காணப்பட்டிருந்தது?
அவர் இப்பொழுது சிறைச்சாலையில் இருக்கின்றார். முன்னால் அவர் செய்து வந்ததான ஊழியங்களை அவர் செய்ய முடியாதவராக சிறைச்சாலையில் அந்த இடத்திலே காணப்பட்டு வருகிறார். அவருக்கு சுதந்திரமாக எங்கும் செல்ல முடியாத ஒரு சூழ்நிலையாக காணப்படுகிறது. தன்னுடைய ஆவிக்குரிய சகோதர சகோதரிகளை பார்க்க முடியாமல் இருக்கின்ற சூழ்நிலை. தன்னுடைய வீட்டிலிருந்து அநேக மைல் தூரம் தொலைவில் உள்ளதான ரோமபுரியில் அவர் சிறையில் அங்கே காணப்பட்டு வருகிறார். ஏன்? தவறு செய்ததுனாலா அவர் சிறைச்சாலை இருக்கிறது? இல்லை, அவர் கர்த்தருக்காக அவர் அந்த இடத்துல ஊழியம் செய்த நிமித்தமாக இப்பொழுது சிறைச்சாலையில் இருக்கிறார். அவருக்கு சுதந்திரமாக எங்குமே செல்ல முடியாத ஒரு சூழ்நிலை, ஒரு பிரதிகூலமான ஒரு சூழ்நிலையாக இருக்கிறது, சாதகம் இல்லாத ஒரு சூழ்நிலையாக இருக்கிறது. இந்த சூழ்நிலை தான் இந்த நிருபத்தை அவர் இந்த இடத்துல எழுதுகின்றார். இனி இந்த நிருபத்தை எழுதக்கூடியதான சூழ்நிலையில் அந்த நேரத்தில் அந்த சந்தர்ப்பத்தில் இந்த பிலிப்பிய பட்டணத்தில் உள்ளதான விசுவாசிகளும் அவர்கள் சாதகமான சூழ்நிலைகளில் அவர் செல்கிறது இல்லை. அந்த நாட்களில் ரோமபுரியில் ரோம அந்த சக்கரவர்த்தி விசுவாசிகளை அல்லது கிறிஸ்தவர்களை மிகவும் துன்பப்படுத்தினதான ஒரு காலகட்டமாக இருந்தது. கர்த்தருக்காக நிற்பது என்பது மிகவும் அது ரொம்ப கஷ்டமான ஒரு சூழ்நிலையாக காணப்பட்டிருந்தது. அந்த ஒரு சூழ்நிலையில் இங்கே அப்போஸ்தலனாகிய பவுல் இவர்களை உற்சாகப்படுத்தக்கூடியதான ஒரு முறைமையில் இந்த இடத்திலே அந்த இந்த நிருபத்தை அவர் எழுதுகின்றார். இந்த நிருபத்திலிருந்துதான் அவருடைய வாழ்க்கை சூழ்நிலையில் இருந்துதான் ஒரு சில காரியத்தை நாம் இப்பொழுது சிந்திக்க போகின்றோம். பிரியமா அவருடைய சூழ்நிலையில் அவர் எப்பேற்பட்ட நிலைமையில் அந்த சூழ்நிலைகளை எதிர்கொண்டார் என்பதை குறித்து நாம் இப்பொழுது சிந்திக்க போகின்றோம். நீங்களும் நானும் இப்போ இருக்கக்கூடியதான சூழ்நிலை எப்பேற்பட்ட சூழ்நிலையாக இருக்கிறது? COVID-19 என்கிறதான அந்த ஒரு வியாதி உலகம் முழுவதும் அங்கே படந்து பிடித்துக் கொண்டிருக்கிறது. எல்லா அரசாங்கத்தையும் எல்லா ராஜ்யங்களையும் அங்கே ஆட்டி படைத்துக் கொண்டிருக்கிறது. இந்த COVID-19 வியாதி, கொரோனா வைரஸ் என்கிறதான அந்த வைரஸ் எல்லாவரையும் அங்கே பிடித்துக் கொண்டிருக்கிறது. உலக அளவில் நாம் எடுத்து பார்த்தா நாம் எல்லோருக்கும் தெரியும் இந்த கணக்குகள். அது ஏறக்குறைய 92,22,147 ஆட்கள் இந்த வியாதியினால் இப்போ உள்ளதான இந்த கணக்கின் அடிப்படையில் அவர்கள் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள். ஏறக்குறைய 475,024 பேர் மரணம் அடைந்திருக்கிறார்கள். அது மட்டுமல்லாமல் அமெரிக்காவிலே தான் அதிகமாக ஆட்கள் மரணம் அடைந்திருக்கிறார்கள். 122,659 ஆட்கள் மரணம் அடைந்திருக்கிறார்கள். இந்தியாவை எடுத்து பார்த்தால் நாம் இந்தியாவில் ஏறக்குறைய 441,924 பேர் இந்த நோயால் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள். ஏறக்குறைய 14,028 பேர் அவர் மரணம் அடைந்திருக்கிறார்கள். மகாராஷ்டிரா என்கிறதான மாநிலம் தான் இந்த வியாதியினால் அதிகமாக தாக்கப்பட்டிருக்கிறது. அதே போன்று நம்முடைய இந்த சென்னை பட்டணம், இப்படி இந்தியா அல்லது உலகம், இந்தியா முழுவதும் இந்த வியாதி தாக்கிக் கொண்டிருக்கிறது. பிரியமானவர்களே, நம்முடைய இப்பொழுது உள்ளதான சூழ்நிலை எப்பேற்பட்டதான சூழ்நிலையாக இருக்கிறது? இப்பொழுது சபை கூட்டங்கள் இல்லை, சபையிலே சென்று ஆண்டவரை ஆராதிக்க முடியவில்லை, ஒரு ஜபம் செய்வதற்காக சபையிலே கடந்து வர முடியவில்லை. அது மட்டுமல்லாமல் ஐக்கியம் கொள்வதற்காக சபையில் உள்ளதான விசுவாசிகளோடு கூட சேர்ந்து ஐக்கியப்பட முடியவில்லை. சண்டே ஸ்கூல் கிடையாது, அது மட்டுமல்லாமல் ஹவுஸ் விசிட்டிங் கிடையாது, ஒரு விபேசும் இந்த நாட்களில் நாம் நடத்த முடியவில்லை. அது மட்டுமல்லாமல் சுவிசேஷ கூட்டங்கள் நடத்த முடியவில்லை. பிரியமானவர்களே, எத்தனையோ நாட்கள் நமக்கு சபை கூடி வரவுகள் இருந்தது, சபை கூட்டங்கள் இருந்தது, நாம் உதாசீனமாக இருந்தோம், நாம் அதை சரியாக எடுத்துக்கொள்ளவில்லை. இந்த நாட்களில் அதனுடைய விலை, அதனுடைய சீரியஸ்னஸ் அது இப்பொழுது நமக்கு புரிகிறது. இந்த ஒரு நாட்களில் இப்பேற்பட்டதான பாக்கியங்கள் நமக்கு இல்லாமல் இருக்கிறது. ஏனென்றால் இப்பேற்பட்டதான ஒரு சூழ்நிலை, இந்த நாட்களுதான சூழ்நிலை மிக மோசமான ஒரு சூழ்நிலையாக இருக்கிறது. ஆவிக்குரிய வாழ்க்கையில் நாம் பெற வேண்டியதான, கேட்க வேண்டியதான ஆண்டவருடைய வசனத்தை சபையிலே சென்று கேட்க முடியாத ஒரு சூழ்நிலையாக இப்பொழுது காணப்பட்டிருக்கிறது. அதே போன்று நம்முடைய பிள்ளைகள் செல்வதற்காக பள்ளிக்கூடங்கள் இயங்குறதில்லை, கல்லூரிகள் அங்கே மூடப்பட்ட நிலையில் இருக்கிறது. அதே போல என்ட்ரன்ஸ் எக்ஸாம், அது மட்டுமல்லாமல் இன்டர்வியூஸ், இப்படிப்பட்ட காரியங்கள் இல்லாத ஒரு சூழ்நிலையாக காணப்படுகிறது. அது மட்டுமல்லாமல் உலக அளவிலே நாம் பார்த்தால் அநேகர் அவருடையதான வேலைகளை, அவருடையதான ஜாப்ஸ் அவர்கள் இழந்திருக்கிறார்கள். ஏறக்குறைய 27 மில்லியன் ஆட்கள், அதாவது நபர்கள் ஏப்ரல் மாதத்தில் அவர்கள் தங்களுடைய வேலையை, அவருடைய ஜாபை அவர்கள் இழந்திருக்கிறார்கள். அப்படி என்று சொல்லும் பார்க்கும் பொழுது அநேகர் வேலைகள் இழந்திருக்கிறார்கள். நீங்களும் நானும் இப்பொழுது வேலை செய்ய முடியாமல், என்ன செய்வது என்பதை தெரியாமல் தவித்துக் கொண்டிருக்கக்கூடியதான ஒரு சூழ்நிலையாக இந்த சூழ்நிலை காணப்படுகிறது. அது மட்டுமல்லாமல் இந்த நாட்களில் அநேகருக்கு வேலைகள் இல்லை, சாப்பாட்டிற்குள்ளதான காசு அவர்களுக்கு இல்லாமல், சாப்பாடு இல்லாமல் அவதிப்பட்டுக் கொண்டிருக்கிறார்கள், கஷ்டப்படுகிறார்கள். ஏன் இந்த ஒரு சூழ்நிலை? இது ஆண்டவருக்கு தெரியாதா? கர்த்தருக்கு அவருக்கு தெரியும். பிரியமானவர்களே, நீங்களும் நானும் இப்பொழுது கடந்து போகக்கூடியதான சூழ்நிலை அது மிகவும் கஷ்டமுள்ளதான
கடினமான ஒரு சூழ்நிலையாக இருக்கிறது. அது மட்டுமல்லாமல் அநேக அநேக வேலைகளை செய்தான் அவர்கள். அவர்களுக்கு சொந்த ஊருக்கு போக முடியாமல் நடந்து அவர்கள் கால்நடையாக சென்றிருக்கிறார்கள். அது மட்டுமல்லாமல் அவர்கள் போனதான வழியில் அநேகர் மரணமடைந்தும் இருக்கிறார்கள். இப்பேற்பட்டதான ஒரு சூழ்நிலை. இனி இந்த நாட்களில் இப்பேற்பட்ட வியாதி மூலமாக மறிக்கக்கூடியதான அந்த சரீரத்தை அவர்கள் பெற்றுக் கொள்வதற்காக கூட உறவினர்கள் கூட முன்வராத முடியாத ஒரு சூழ்நிலையா இருக்கிறது. சரியான ஒரு அடக்கம் அந்த இடத்துல கொடுக்க முடியாததான ஒரு சூழ்நிலை நிலவி வருகிறது. ஏன் இப்பேற்பட்டதான சூழ்நிலையை தான் நீங்களும் நானும் இப்பொழுது இருக்கின்றோம். இந்த ஒரு சூழ்நிலையில் நாம் எப்பேற்பட்ட முறையில் கிறிஸ்தவர்களாக செயல்பட வேண்டும் என்பதை குறித்து நான் இப்பொழுது சொல்ல விரும்புகின்றேன். அப்போஸ்தலனாகிய பவுலுக்கும் அவருக்கு பிரதிகூலமான ஒரு சூழ்நிலை கடந்து வந்த பொழுது அவர் எப்படி இதை அவர் கையாண்டார், அவர் எதிர்கொண்டார். அதே போன்று அவருடைய அனுபவத்திலிருந்து பிலிப்பிய அந்த சபையில் உள்ளதான விசுவாசிகளும் எப்பேற்பட்ட முறையில் இருக்க வேண்டும் என்று அவர் இந்த நிருபத்தில் 4வது அதிகாரத்தில் கூறுகின்றார். அதே காரியத்தை நாம் இப்பொழுது கடந்து போகக்கூடியதான சாதகமற்ற சூழ்நிலையில் எப்படி நாம் நம்முடைய வாழ்க்கையை முன்னால் கொண்டு செல்ல வேண்டும், இந்த சூழ்நிலைகளை எப்படி நேரிட வேண்டும் என்று சீக்கிரத்திலே சொல்லி நான் முடிக்க வேண்டும் என்று விரும்புகின்றேன். வாழ்க்கையில் ஆண்டவர் அனுமதிக்கக்கூடியதான சூழ்நிலைகளை எப்படி சந்திக்க வேண்டும், எப்படி நேரிட வேண்டும் என்பதை குறித்து நாம் சீக்கிரத்திலே சொல்லிவிட வேண்டும் என்று நான் விரும்புகின்றேன். முதலாவதாக 4வது அதிகாரம் பிலிப்பியர்கள் நிருபம் 4வது அதிகாரம் 10 முதல் 12 வாசித்தால் அந்த இடத்திலே அவர் சொல்லக்கூடிய முதலாவது காரியம் என்னவென்று சொன்னால், எந்த சூழ்நிலையிலையும் திருப்தி உள்ளவர்களாக இருக்க வேண்டும் என்று இந்த இடத்திலே பவுலடிகளார் குறிப்பிடுகின்றார். எந்த சூழ்நிலைகளிலேயும் திருப்தி உள்ளவர்களாக இருக்க வேண்டும். 4வது அதிகாரம் 10 முதல் 12 வரை உள்ளதான வசனங்கள், 10ம் 11ம் வசனங்கள் நாம் ஏற்கனவே வாசித்ததான வசனங்களாக இருக்கிறது. ஆனாலும் நான் இந்த இடத்திலே அதை சொல்லி விட வேண்டும் என்று விரும்புகின்றேன். 10வது வசனத்தில் இங்கே பவுல் இப்படியாக கூறுகிறார், என்னை விசாரிப்பதற்கு நீங்கள் இப்பொழுது மறுபடியும் மனமறந்தபடியினாலே கர்த்தருக்குள் மிகவும் சந்தோஷப்பட்டேன். இந்த இடத்திலே பவுல் சொல்கிறார், கர்த்தருக்குள் மிகவும் சந்தோஷப்பட்டேன் என்று அவர் கூறுகின்றார். ஏன் சந்தோஷப்பட்டார்? அவரை விசாரிக்கிறார்கள், இந்த சபையில் உள்ளவர்கள் அவரை விசாரிக்கிறார்கள். பவுல் இப்பொழுது இருக்கக்கூடியதான அந்த கஷ்டமான சூழ்நிலையிலே கூட இந்த சபையானது அவரை விசாரிக்கக்கூடியவர்களாக இருக்கிறார்கள். பிரியமானவர்களே, நீங்களும் நானும் இப்போது இருக்கக்கூடியதான இந்த சூழ்நிலையில் நாம் ஒருவருக்கொரு விசாரிக்கக்கூடியவர்களாக இருக்க வேண்டியது அவசியமாக இருக்கிறது. ஒரு சில வேளையில் இன்னொரு விசுவாசி அவர் கஷ்டப்படக்கூடியதான சூழ்நிலையாக இருக்கலாம். வேலை இல்லாமல், பணம் இல்லாமல், அவர்களுக்கு சாப்பிட ஆகாரம் இல்லாமல் இருக்கக்கூடிய சூழ்நிலையாக இருக்கலாம். ஒருவருக்கு ஒருவர் விசாரிக்கக்கூடியவர்களாக நாம் இருக்க வேண்டியது மிக முக்கியமான ஒரு காரியமாக இந்த இடத்துல இருக்கிறது. அது மட்டுமல்லாமல் இந்த விசாரிக்கக்கூடியதான இந்த காரியம், அவரை விசாரித்ததான இந்த காரியம் முன்னாலும் அவர்களுக்கு எண்ணம் இருந்தது. இந்த பவுல் இந்த பிலிப்பு பட்டணத்தில் இருந்த பொழுதும் அவரை விசாரிக்க வேண்டும், அவரை கேர் பண்ண வேண்டும் என்றுதான அந்த வாஞ்சி அவர்களுக்கு இருந்தது. ஆனால் அந்த நாட்களில் இவர்களுக்கு சமயம் கிடைக்கவில்லை. ஆனால் இப்பொழுது அதற்குரியதான சரியான சந்தர்ப்பம் கிடைத்திருக்கிறது. அதை சரியாக இந்த பிலிப்பிய சபையில் உள்ளதான விசுவாசிகள் பயன்படுத்துகிறார்கள். இனி அவர் சொல்கிறார், என்னுடைய குறைச்சலினால் நான் இப்படி சொல்கிறதில்லை. இனி நாம் கவனிக்க வேண்டும், 11வது வசனத்தினுடைய கடைசி பாகத்தில் இப்படியா சொல்லப்பட்டிருக்கிறது, நான் எந்த நிலைமையில் இருந்தாலும் மனரம்யமா இருக்க கற்றுக்கொண்டேன். எந்த நிலைமையில் இருந்தாலும், எந்த சூழ்நிலையில் இருந்தாலும் மனரம்யமாக இருக்க கற்றுக்கொண்டேன். இதுதான் நம்முடைய பிரசங்க விஷயம். என்னவென்றால், எந்த சூழ்நிலையில் நாம் இருந்தாலும் மனரம்யமாக இருக்க வேண்டும். முதலாவது காரியம் எப்படி இருக்க வேண்டும் என்று சொன்னால், நாம் திருப்தி உள்ளவர்களாக இருக்க வேண்டும் என்று இந்த இடத்திலே பவுல் குறிப்பிடுகின்றார். சூழ்நிலையில் நாம் மிகவும் நாம் திருப்தி உள்ளவளாக இருக்க வேண்டும். இந்த இடத்திலே பவுல் கூறுகிறார், நான் எந்த நிலைமையில் இருந்தாலும் அப்படி என்று சொன்ன எந்த நிலைமையில் என்று சொல்கிறதான எந்தெந்த சூழ்நிலையில் பவுலடிகளார் அவர் காணப்பட்டிருந்தார். முதலாவது சூழ்நிலை தாழ்ச்சியினுடைய சூழ்நிலை. அதனுடைய 12வது வசனத்தை நாம் வாசித்தால் அந்த இடத்திலே தாழ்ச்சியின் சூழ்நிலை என்று அந்த இடத்திலே குறிப்பிடப்படுகிறது. 12வது வசனத்தை மூன்று வார்த்தைகள் இந்த வசனத்தை நாம் ஏற்கனவே வாசித்ததுதான். இந்த வசனத்தை கவனமாக கவனியுங்கள். ஏறக்குறைய மூன்று வார்த்தைகளை இந்த இடத்திலே பவுலடிகளால் எடுத்து கூறி அவர் தாழ்ச்சியினுடைய சூழ்நிலை குறித்து அந்த இடத்திலே குறிப்பிடுகின்றார், விளக்குகின்றார். ஒன்று, தாழ்ந்திருக்கவும்.
இரண்டு பட்டினியா இருக்கவும் மூன்று குறைவுபடவும் மூன்று காரியங்கள் தாழ்ந்து இருக்கக்கூடியதான சூழ்நிலை பவுனுடைய வாழ்க்கையில் கடந்து வந்தது. பட்டினியா இருக்கக்கூடியதான சூழ்நிலை பவுனுடைய வாழ்க்கையில் கடந்து வந்தது. குறைவு பற்றக்கூடியதான சூழ்நிலை பவுனுடைய வாழ்க்கையில் கடந்து வந்தது. அந்த சூழ்நிலைகளில் எல்லாம் இவர் அவர் சரியான முறையில் அந்த சூழ்நிலைகள் எல்லாம் எதிர்கொண்டார் என்று இந்த இடத்துல வாசிக்கின்றோம். பிரியமானவர்களே, நீங்களும் நானும் இப்போ கடந்து போகக்கூடியதான ஒரு சூழ்நிலை என்று சொல்லும் பொழுது அது தாழ்ச்சியினுடைய சூழ்நிலையாக இருக்கிறது. நமக்கு பட்டினியாக இருக்கக்கூடிய ஒரு வேளை சூழ்நிலையாக இருக்கிறது. வாழ்க்கையில் நம்முடைய பிசினஸில் நம்முடைய தொழிலில் நாம் செய்யக்கூடிய வேலைகளில் குறைவுபடக்கூடியதான ஒரு சூழ்நிலையாக இப்ப ஏற்பட்ட சூழ்நிலை இருக்கிறது. இது நமக்கு மட்டுமல்ல பவுனுடைய வாழ்க்கையிலையும் கடந்து வந்தது. இனி பழைய ஏற்பாட்டில் ஒரு தேவனுடைய மனிதர் தேவனை நோக்கி இப்படியாக ஜபம் செய்தார். அவருடைய பெயர் ஆகூர் என்கிறதான தேவனுடைய மனிதர். அவர் செய்த ஜபம் நீதிமொழிகள் 30:7-8 வசனங்களை வாசித்தால் அங்கு அந்த இடத்துல செய்யக்கூடிய ஜபம் இப்படியாக இருக்கிறது. அதில் அவர் ஒரு ஜபத்தை இப்படியாக பண்ணுகின்றார். ஆண்டவர் எனக்கு தரித்திரம் தரக்கூடாது என்று அங்கே குறிப்பு அங்கே ஜபம் செய்கிறார். ஏன் அப்படி ஜபம் செய்தார்? அங்கே பார்க்கிறோம், தரித்திரப்படுகிறதுனால் நான் திருடி அடுத்ததாக சம்பவிக்கக்கூடிய காரியம் என் தேவனுடைய நாமத்தை வீணிலே வழங்காதபடிக்கு என்று அந்த இடத்துல வாசிக்கிறோம். தரித்திரமுடைய வாழ்க்கையில் கடந்து வந்தால் அந்த ஒரு சூழ்நிலையில் ஒருவேளை நான் தேவனுடைய நாமத்தை வீணிலே வழங்குவதற்கு ஏதுவான செயல்களை நான் ஒருவேளை செய்வதாக நேரிடும் என்று அந்த இடத்துல பயந்து அப்படியாக சொல்கிறார். நான் ஏன் இந்த வசனத்தை இந்த இடத்துல குறிப்பிட்டேன் என்று சொன்னால், வாழ்க்கையிலே தாழ்ச்சியினுடைய சூழ்நிலைகள் கடந்து வரும் பொழுது அது சரியாக நாம் அதை எதிர்கொள்ளாவிட்டால் சந்திக்காமல் இருப்போமே ஆகில் தேவனுடைய நாமத்தை தூசிக்க கூடிய சந்தர்ப்பங்கள் கடந்து வரும். அது ஒரு கால நம்முடைய வாழ்க்கையில் கடந்து வரக்கூடாது. பவுனுடைய வாழ்க்கையில் கடந்து வந்ததான இது பவுனுடைய சூழ்நிலை கடந்து வந்தது. அவருடைய வாழ்க்கையில் கடந்து வந்ததான தாழ்மையின் சூழ்நிலை போன்று இந்த உலகத்தில் யாருக்குமே கடந்து வந்தது கிடையாது. அந்த சூழ்நிலையில் எப்பேற்படும் முறையில் அவர் செயல்பட்டார். யோபு 2 வாசிக்கிறது, இவைகள் எல்லாவற்றிலும் யோபு தன் உதடுகளினால் பாவம் செய்யவில்லை. யோபுனுடைய வாழ்க்கையில் தாழ்மையினுடைய தாழ்ச்சியினுடைய சூழ்நிலை கடந்து வந்த பொழுது தன்னுடைய உதடுகளினால் கூட அவன் பாவம் செய்யவில்லை. பிரியமானவர்களே, இந்த நாட்களில் இப்பேற்பட்ட சூழ்நிலை கடந்து போகும்போது நீங்களும் நானும் ஏறக்குறைய அநேக மாதங்களாக இந்த சூழ்நிலை கூட கடந்து போகக்கூடிய நேரத்தில் உதடுகளினால் ஒரு கால நாம் பாவம் செய்யக்கூடாது. கேள்வி நாம் கேட்கக்கூடாது. நாம் இதை குறித்து கம்ப்ளைண்ட் செய்யக்கூடாது. ஏனென்று சொன்னால் நாம் தேவனுடைய பிள்ளைகளாக இருக்கின்றோம். இந்த சூழ்நிலையிலையும் கர்த்தருக்குள் திருப்தி உள்ளவர்களாக இருக்க வேண்டும் என்றுதான் இந்த வசனங்களில் எல்லாம் நாம் திரும்ப திரும்ப அது நமக்கு எடுத்துரைக்கக்கூடியதான ஒரு காரியமா இருக்கிறது. யோபுனுடைய வாழ்க்கையில் வந்ததான பாடுகளை போன்று உங்களுடைய என்னுடைய வாழ்க்கையில் ஆண்டவர் இவ்வளவாக அனுமதிக்கவில்லை. ஆனால் இப்பொழுது உள்ளதான இந்த சூழ்நிலை கூட நாம் உதடுகளினால் பாவம் செய்ய வேண்டாம். பிரியமானவர்களே, ஒரு கால நாம் செய்யாமல் இருக்க வேண்டியது மிக மிக அவசியம் உள்ளதான ஒரு காரியமா இருக்கிறது. யோபு தன் உதடுகளினால் பாவம் செய்யவில்லை. பவுலும் சீலாவை எடுத்து பார்க்கும் பொழுது அவர்கள் தேவனுடைய ஊழியத்தை செய்தவர்களாக காணப்பட்டார்கள். அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 16:22-25 வசனங்களை வாசித்தால் பவுலும் சீலாவுடைய வாழ்க்கையில் என்ன நேர்ந்தது? சுவிசேஷத்தை அறிவித்தார்கள். சுவிசேஷத்திற்காக புறப்பட்டு சென்றார்கள். சுவிசேஷம் செய்து கொண்டிருக்கிற நேரத்திலே அவர்கள் சிறைபிடிக்கப்படுகிறார்கள். அந்த சிறைபிடிக்கப்பட்டவர்களாக இவர்கள் பிலிப்பு பட்டணத்தில் தான், இதே சபை இருக்கிறதான அந்த பிலிப்பு பட்டணத்தில் தான் அவர்கள் அங்கே சிறைபிடிக்கப்பட்டு அதிகமாக அடிகள் வாங்கிறவர்களாக ரொம்ப வேதனை உள்ளவர்களாக அவர்கள் அந்த சிறைச்சாலையில் இருக்கிறார்கள். ஐயோ, எங்களுக்கு இப்படி சம்பவித்ததை என்று சொல்லி அவர்கள் குறை கூறவில்லை. ஐயோ, எங்களுக்கு இப்படிப்பட்ட நிலைமை வந்ததை என்று சொல்லி அடுத்தவர்களோடு கூட சொல்லி அதை குறித்து பெரிதாக அவர் காண்பிக்கவில்லை. அவர்கள் என்ன செய்தார்கள்? உதடுகளினால் பாவம் செய்யாமல் அந்த இடத்துல வாசிக்கிறோம், நடுராத்திரியிலே பவுலும் சீலாவும் ஜெபம் பண்ணி அவர்களுக்கு வந்ததான உபத்திரவமான இக்கட்டான அந்த சந்தர்ப்பத்தில் அவர்கள் ஆண்டவரை நோக்கி ஜெபம் செய்து அங்கே வாசிக்கிறோம் தேவனை துதித்து பாடினார்கள். அடுத்ததாக வாசிக்கிறோம், காவலில் வைக்கப்பட்டவர்கள் அதை கேட்டுக் கொண்டிருந்தார்கள். பிரியமானவர்களே, நீங்களும் நானும் கடந்து போகக்கூடியதான எப்பேற்பட்டதான கடுமையான சூழ்நிலையிலையும் நாம் எப்பேற்பட்ட முறைமையில் செயல்படுகிறோம் என்பதை குறித்து மற்றவர்கள் நம்மை பார்த்து கொண்டிருக்கிறார்கள். இங்கே பவுலும் சீலாவும் அவர்கள் தேவனை துதித்து பாடக்கூடிய நேரத்திலே அங்கே காவலில் போடப்பட்ட
கட்டப்பட்டதுதான மற்ற கைதிகள் அதை பார்த்து கொண்டிருக்கிறார்கள் கவனித்து கொண்டிருக்கிறார்கள் நீங்களும் நானும் எப்பேற்பட்ட முறையில் நாம் வாழ்கின்றோம் தாழ்ச்சியுடைய சூழ்நிலை கடந்து வரும் பொழுது எப்பேற்பட்ட முறையில் நாம் அதை எதிர்கொள்கின்றோம் செயல்படுகிறோம் என்பதை சிந்தித்து பாருங்கள் யோபுவினுடைய வாழ்க்கையில் தாழ்ச்சியினுடைய சூழ்நிலை கடந்து வந்தது பவுலும் சீலாவுடைய வாழ்க்கையில் தாழ்மையினுடைய தாழ்ச்சியினுடைய அந்த சந்தர்ப்பங்கள் கடந்து வந்தது அது மட்டுமல்லாமல் நம்முடைய இந்த தேசத்தை எடுத்து பார்க்கும் பொழுது அநேக தேவனுடைய பிள்ளைகளுக்கும் இந்த தாழ்ச்சியுடைய சந்தர்ப்பங்கள் கடந்து வந்தது வில்லியம் கேரி என்கிறதான ஒரு மிஷனரி அவர் இங்கிலாந்திலிருந்து இந்தியாவுக்கு நேராக கடந்து வருகிறார் இந்தியாவில் கடந்து வந்து அநேக ஆண்டுகளாக அநேக மாதங்களாக ஆண்டுகளாக அவர் அரும்பாடுபட்டு அவர் அநேக மொழிபெயர்ப்புகளை செய்தார் வேதாகமத்தை இந்தியாவின் மொழிகளில் அவர் மொழிபெயர்த்தார் என்று நமக்கு எல்லாருக்கும் தெரியும் ஏறக்குறைய 1812 ஆண்டு மார்ச் மாதம் 12 நாள் என்ன சம்பவித்தது ஒரு பெரிய தீ விபத்து சம்பவித்தது அந்த தீ விபத்தில் அவர் அநேக ஆண்டுகளாக மொழிபெயர்த்து வைத்திருந்ததான அநேக கைப்பிரதிகள் அது எரிந்து சாம்பலாக மாறினது அந்த நேரத்தில் அவர் அவருடைய அந்த சொந்த நாடான இங்கிலாந்திற்கு ஒரு கடிதத்தை எழுதுகின்றார் அந்த கடிதத்தில் இப்படியாக அவர் எழுதுகின்றார் பட் you know the ground must be labored over again but we are not discouraged enna solugirar marubadiyumaga migavum naan ulaikka vendum marubadiyumaga ella kaaryangalaiyum naan seiya vendum aanal naangal soorndu pogiradillai but we are not discouraged naangal soorndu pogiradillai be still and know that I am God அமைதியாக இருந்து நீங்கள் நான் தேவன் என்பதை அறிந்து கொள்ளுங்கள் என்று தேவன் கூறக்கூடியதான அந்த வார்த்தையும் வசனத்தையும் மந்திரத்தில் குறிப்பிடுகின்றார் அவர் தன்னுடைய வாழ்க்கையில் வந்ததான தாழ்மையினுடைய சந்தர்ப்பத்தில் அவர் சோர்ந்து போகிறதில்லை என்று அவர் குறிப்பிடுகிறார் அது மட்டுமல்லாமல் நமக்கு தெரிந்ததான எம்மி செரியன் ஐயா அவர்கள் கேரளாவிலிருந்து தமிழ்நாட்டிலே கடந்து வந்து ஊழியத்தை ஆரம்பித்தார் அவர் ஊழியத்தை ஆரம்பித்த நாட்களில் மிகவும் சிரமப்பட்டார் அதிகமாக அவர் கஷ்டப்பட்டார் அந்த சூழ்நிலையில் அவர் ஒரு அநேக பாடல்களை எழுதினார் அப்படி எழுதினான ஒரு பாடல் தான் மலையாளத்தில் உள்ளதான இந்த பாடல் அதாவது ஆசிரயம் இயேசுவில் என்னதினால் பாக்யவான்மான் பாக்யவான் ஞான் பாக்யவான் ஞான் ஆசுவாசம் என்னில் தான் தந்ததினால் பாக்யவான் ஞான் பாக்யவான் ஞான் அது மட்டுமல்லாமல் கடைசி இப்படி வாசகம் இத்ர சௌபாகியம் இக்ஷீதியில் இல்லாமச்சும் நிச்சயமாய் அந்த இடத்துல வாசிக்கிறோம் அந்த இடத்துல பார்க்கிறோம் இந்த பெரிய பாக்கியம் இதே போன்றதான பாக்கியம் இந்த உலகத்துல எங்குமே இல்லை என்ன அந்த இடத்துல சொல்கிறார் அடுத்த சொல்கிறார் பாடுகிறார் தீராத்த சந்தோஷம் கிறிஸ்துவில் என்னதா தோராத்த கண்ணீரே மண்ணிலுள்ளு மண்ணிலுள்ளு இந்த உலகத்துல அங்கே கண்ணீரும் துக்கமும் இருக்கிறது ஆனால் நான் மிகவும் பாக்கியவனாக நான் காணப்படுகிறேன் ஏனென்று சொன்னால் என்னுடைய நம்பிக்கை அது கிறிஸ்துவில் இருக்கிறது என்னுடைய நம்பிக்கை ஆண்டவரிடத்தில் இருக்கிறது என்று சொல்லி திரும்ப திரும்ப அந்த இடத்துல அவர் அங்கே குறிப்பிடுகின்ற பாடலை அவர் அங்கே பாடுகின்றார் பிரியமானவர்களே இதே ராகத்தில் தான் தமிழிலே உள்ளதான பாடல் தான் இதே பாடல் இந்த பாட்டு இயேசுவின் மார்பினில் சாருவேனே 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 துன்பம் துக்கம் கண்ணி மாறப்பேனே 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 அங்கே வாசிக்கிறோம் கர்த்தர் இயேசுவினுடைய மார்பில் நான் சாருவேன் என்னுடைய துக்கம் என்னுடைய துன்பம் எல்லாம் நான் மறப்பேன் அங்கே வாசி அங்கே பாடுகிறார் மறுபடியும் காரிருள் மூடும் நேரத்தில் கத்தாவும் பாதும் மண்டி நின்றேன் எந்தனை மீட்டிட உந்தனை தந்தீரே அன்பின் சொரூபியன் இயேசுநாதா இயேசுநாதா எந்தனை மீட்டிட உந்தனை தந்தீரே அன்பின் சொரூபியன் இயேசுநாதா இயேசுநாதா இயேசுவின் மார்பினில் சாருவேனே 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 துன்பம் துக்கம் கண்ணே மாறப்பேனே 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 எந்த பிரச்சனைகள் வந்தாலும் இந்த எம்பி செரியன் ஐயா அவர்கள் சொன்னது போன்று இயேசுவில் உள்ளதான நம்பிக்கை அவர் மேல் நான் சாய்ந்து கொள்வேன் என்னுடைய துன்பம் துக்கம் எல்லாம் நான் மறப்பேன் என்ற இடத்துல சொல்கிறார் ஏன் அந்த ஒரு சந்தர்ப்பத்தில் நாம் திருப்தி உள்ளவர்களாக இருக்கலாம் We should be satisfied in our Lord Jesus Christ. What
whatever situations that God is allowing us to go through தாழ்மையுடைய சூழ்நிலையில் ஆண்டவரிடத்தில் நாம் அங்கே திருப்தி உள்ளவளாக காணப்படலாம் என்ற இடத்திலே வாசிக்கிறோம் பிரியமானவர்களே அது தாழ்மையுடைய சூழ்நிலை மட்டுமல்ல அந்த இடத்திலே வாசிக்கிறோம் பரிபூரணத்தினுடைய சூழ்நிலையும் அவனுடைய வாழ்க்கையில் கடந்து வந்தது அங்கே ஒரு சில வார்த்தைகள் என்னதை குறிப்பிடுகிறதா ஒன்று வாழ்ந்திருக்க எனக்கு தெரியும் அந்த இடத்திலே பார்க்க வாழ்ந்திருக்கவும் திருப்தியாக இருக்கவும் பரிபூர்ணமடையவும் என்கிறதான வார்த்தைகள் மூலமாக நாம் பார்க்கக்கூடிய ஒரு காரியம் பவுலுடைய வாழ்க்கையில் பரிபூர்ணத்தினுடைய சூழ்நிலை செழிப்பினுடைய சூழ்நிலைகள் கடந்து வந்தது உயர்வினுடைய சூழ்நிலைகள் கடந்து வந்தது அந்த சூழ்நிலையிலேயும் அவர் மனரம்யமாக இருக்க அவர் கற்றுக்கொண்டார் ஆகருடைய ஜபத்திலே அவர் சொல்லி ஆண்டவர் எனக்கு ஐஸ்வர்யம் தரக்கூடாது என்றே சொல்கிறார் ஏன் என்று பார்க்கும் பொழுது அவர் அதனுடைய காரணத்தை கூறுகிறார் நான் பரிபூர்ணம் அடைகிறதுனால் மறுதளித்து கர்த்தர் யார் என்று ஒரு காலம் நான் சொல்லக்கூடாது என்னங்க வாசிக்கிறோம் ஒருவேளை நம்முடைய ஐஸ்வர்யத்தில் நாம் திருப்தி உள்ளவளாக இருக்காமல் இருந்தால் ஒருவேளை நாம் இப்படியாக நாம் சிந்திப்போம் ஐஸ்வர்யம் வருகிறதுனால் பணம் பெறுகிறதுனால் அந்த சூழ்நிலைகள் சாதகமாக அமர்வதனால் ஒருவேளை ஆண்டவர் எனக்கு தேவையில்லை என்று கர்த்தரை நாம் மறுதளித்து ஆண்டவர் யார் இவைகளெல்லாம் நான் தான் சம்பாதித்தது என்றெல்லாம் சொல்லி கர்த்தரை நாம் மறுதளிப்போம் அதனால் இந்த திருப்தியானாலும் சரி உயர்வானாலும் சரி தாழ்வானாலும் சரி எந்த சூழ்நிலைகளுடைய வாழ்க்கையிலே கடந்து வந்தாலும் நீங்களும் நானும் திருப்தி உள்ளவளாக நாம் இருக்க வேண்டியது அவசியமாக இருக்கிறது மனரம்யம் உள்ளவளாக நாம் இருக்க வேண்டியது மிக மிக தேவை உள்ளதாக இருக்கிறது என்பதை இந்த வசனங்கள் மூலமாக நாம் அறிந்து கொள்ள முடிகிறது இனி 1 தீமோத்தேயு 6:6 வசனத்தில் வாலிபனாகிய தீமோத்தேயோடு கூட இந்த பவுல் இப்படியாக அவர் குறிப்பிடுகின்றார் 6:6 போதும் என்கிறதான மனதுடனே கூடிய தேவ பக்தியே மிகுந்த ஆதாயம் என்ற அந்த இடத்துல குறிப்பிடுகிறார் எப்படி தேவ பக்தி நமக்கு தேவையாக இருக்கிறது அதோடு கூட திருப்தி என்கிறதான போதும் என்கிறதான மனசு நமக்கு தேவையாக இருக்கிறது இது இரண்டும் இருந்தால் தேவ பக்தியும் போதும் என்கிறதான மனசு திருப்தி இருந்தால் அதனுடைய பலன் என்ன தெரியுமா மிகுந்த ஆதாயம் The great gain என்று அந்த இடத்திலே வாசிக்கிறோம் அப்படி என்றால் நீங்களும் நானும் ஆவிக்குரியவர்களாக இருக்கக்கூடிய சூழ்நிலையில் தேவனுடைய பிள்ளைகளாக நாம் இருக்கிறோம் அந்த தேவனுடைய பிள்ளைகளாகி நாம் எந்த சூழ்நிலையிலையும் திருப்தி உள்ளவனாக நாம் இருக்கலாம் Let us be satisfied in our Lord Jesus Christ, not in the situations. நம்முடைய சூழ்நிலைகளில் திருப்தி உள்ளவளாக அல்ல நம்முடைய கிறிஸ்துவில் நம்முடைய தேவனில் திருப்தி உள்ளவளாக இருப்போமே ஆகில் அது மிகுந்த ஆதாயம் உள்ளதாக இருக்கிறது என்று வேதாகமத்திலே நாம் வாசிக்கின்றோம் நாம் 12 வசனத்திலே மறுபடியும் நாம் வாசித்தால் இப்படியாக சொல்லப்படுகிறது தாழ்ந்திருக்க எனக்கு தெரியும் வாழ்ந்திருக்கவும் எனக்கு தெரியும் அதாவது தாழ்ச்சியுடைய சூழ்நிலை இருக்கவே எப்படி இருக்க வேண்டும் எனக்கு தெரியும் அதாவது உயர்வினுடைய சூழ்நிலை எப்படி இருக்க வேண்டும் எனக்கு தெரியும் என்னங்க சொல்கிறார் இன்று அநேகருக்கு தெரியும் நாம் எல்லாருக்கும் தெரியும் பவுல் அப்போஸ்தலருக்கும் எப்படி வாழ வேண்டும் என்பது தெரியும் அதோடு கூட அவர் நிறுத்தவில்லை அடுத்த வாசிக்கிறோம் பட்டினியா இருக்கவும் பரிபூர்ணம் அடையவும் குறைவுபடவும் படவும் இங்க வாசிக்கிறோம் போதிக்கப்பட்டேன் இந்த போதிக்கப்பட்டேன் என்கிறதான அந்த வார்த்தை இன்னொரு முறைமையிலே நாம் சொன்னால் கற்றுக்கொண்டேன் என்கிறதான அந்த ஒரு மொழிபெயர்ப்பு சரியான மொழிபெயர்ப்பாக இருக்கிறது ஐ ஹாவ் லேர்ன்ட் இங்கே வாசிக்கிறோம் போதிக்கப்பட்டேன் எப்படி போதிக்கப்பட்டார் அவரை தேவன் அநேக அனுபவத்திற்குள்ளாக அங்கே கடத்தி விட்டார் அதற்குள்ளாக அவரை அங்கே செல்ல அனுமதித்தார் அதன் மூலமாக அனுபவங்கள் இவரை போதித்தது அந்த அனுபவத்தின் வாயிலாக அவர் கற்றுக்கொண்டார் அதனால் நீங்களும் நானும் எந்த சூழ்நிலையிலே நாம் கடந்து சென்றாலும் ஆண்டவர் எந்த சூழ்நிலைகளை நமக்கு அனுமதித்தாலும் அந்த சூழ்நிலைகள் எல்லாம் ஆண்டவர் அதற்குள்ளாக நம்மை போதிக்கின்றார் நமக்கு அநேக பாடங்களை கற்றுத் தருகிறார் என்பதை நாம் மறந்து போக கூடாது அதனால் இந்த இடத்துல அவருக்கு தெரியக்கூடியதான காரியங்களை அவர் செயலாற்றினார் நமக்கு இப்பொழுது தெரிந்திருக்கக்கூடியதான காரியங்களை நாம் செயலாற்றலாம் திருப்தி உள்ளவனாக காணப்படலாம் அதுதான் தேவன் அந்த இடத்துல விரும்புகிறார் பிலிப்பியர் 4:4 பவுல் கூறுகிறார் கர்த்தருக்குள் எப்பொழுதும் சந்தோஷமாக இருங்கள் எந்த சூழ்நிலையும் திருப்தி உள்ளவளாக இருந்தால் மட்டுமே நமக்கு சந்தோஷம் நமக்கு கடந்து வரும் சந்தோஷம் உள்ளவளாக இருக்க நமக்கு அது ஏதுவாகும் எப்படி எந்த சூழ்நிலை கடந்து வந்தாலும் திருப்தி உள்ளவளாக இருந்தால் மட்டுமே சந்தோஷம் உள்ளவளாக இருக்க முடியும் அப்படிதான் பவுலடிகளாரும் இந்த இடத்திலே காணப்படுகிறார் இனி 2 காரியம் இந்த பகுதியில அதாவது பவுல் சொல்லக்கூடியதான காரியம் 4:13 வசனத்துல ஆண்டவர் எந்த சூழ்நிலைகளை நமக்கு அனுமதித்தாலும் என்ன செய்ய வேண்டும் தெரியுமா தேவ நம்பிக்கை உள்ளவளாக இருக்க வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகின்றார் பிலிப்பியர் 4:13 பவுல் இப்படியாக சொல்கிறார் என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே
எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு. இந்த இடத்துல வாசிக்கிறோம் எனக்கு பலன் உண்டு என்று அந்த இடத்துல வாசிக்கிறோம். இந்த நான்காம் அதிகாரத்துல அவர் சொல்கிறார் கர்த்தருக்குள் எப்பொழுதும் சந்தோஷமாயிருங்கள். பவுலிடத்துல கேட்கிறோம் உன்னால முடியுமா என்று கேட்கும் பொழுது அவர் சொல்லுவார் ஆம் என்னால் முடியும், ஏன் எனக்கு பலன் உண்டு. நான் இப்பொழுது சிறைச்சாலையில் இருந்தாலும் நான் சந்தோஷம் உள்ளவனாக இருக்கிறேன். என்னுடைய மிக நெருக்கமான நபர்களை பிரிந்திருந்தாலும் நான் சந்தோஷம் உள்ளவனாக இருக்கிறேன். இது என்னால் முடியக்கூடியதான காரியம் என்னவென்று சொன்னால் எனக்கு பலன் இருக்கிறது. அது எப்பேற்பட்ட நிலைமையில் கிடைத்திருக்கிறது, எல்லாவற்றையும் செய்ய பலன் இருக்கிறது. அது யார் தந்ததான பலன்? என்னை பலப்படுத்துகிறதான கிறிஸ்து. என்னை பலப்படுத்துகிறவர் கிறிஸ்துவானதினால் எனக்கு பலன் இருக்கிறது என்ற நேரத்திலே வாசிக்கிறோம். பிரியமானவர்களே, நீங்களும் நானும் தேவனில் நம்பிக்கை உள்ளவர்களாக இருக்க வேண்டும். என்னுடைய நம்முடைய வாழ்க்கையில் பலவிதமான சூழ்நிலைகள் கடந்து வரும் பொழுது, கஷ்டமான சூழ்நிலை கடந்து வரும் பொழுது நாம் ஒரு காலம் கலங்கி போக கூடாது, பயந்து போக கூடாது. நாம் செய்ய வேண்டது கர்த்தர் மேல் நம்பிக்கை வைக்கலாம். ஏன்? என்னை பலப்படுத்தக்கூடியவர் கர்த்தராக இருக்கிறார். எனக்கு வேண்டியதான வல்லமை தரக்கூடியவர் தேவனாக இருக்கிறார், கிறிஸ்துவாக இருக்கிறார். அந்த கிறிஸ்து என்னை பலப்படுத்துகிறதுனால் எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு. எல்லா சூழ்நிலையிலையும் நான் திருப்தி உள்ளவனாக இருக்க எனக்கு பலன் உண்டு. ஏன்? கர்த்தர் என்னை பலப்படுத்துகிறவராக இருக்கிறார். நான் இந்த தேவன் மேல் நம்பிக்கை உள்ளவனாக இருப்பேன் என்று நாம் என்ன செய்ய வேண்டும்? நாம் ஒரு தீர்மானத்தை எடுத்துக் கொள்ள வேண்டியது அவசியமாக இருக்கிறது. 2 கொரிந்தியர் 12:9 வாசிக்கிறோம் பவுலுடைய வாழ்க்கையிலேயும் தாழ்மையினுடைய சூழ்நிலை கடந்து வந்த பொழுது அவருடைய வாழ்க்கையில் அந்த இடத்துல வாசிக்க ஒரு முள் தேவன் அந்த இடத்துல அனுமதித்தார் என்ற இடத்துல வாசிக்கிறோம். அந்த முள் மாறுவதற்காக நீங்குவதற்காக பவுல் தேவனை நோக்கி ஜபம் செய்தார். ஒன்று அல்ல, இரண்டு அல்ல, 3 முறை அவர் தொடர்ந்து தேவனை நோக்கி ஜபம் செய்கின்றார். அப்பொழுது தேவன் கொடுத்ததான பதில் என்ன? 2 கொரிந்தியர் 12:9 வாசிக்கும் பொழுது அந்த இடத்துல தேவன் கூறுகிறார் அதற்கு அவர் என் கிருபை உனக்கு போதும், பலவீனத்தில் என் பலம் பூர்ணமாய் விளங்கும் என்றார். எந்த இடத்துல வாசிக்கிறோம்? ஆகையால் கிறிஸ்துவின் வல்லமை என் மேல் தங்கும்படி என் பலவீனங்களை குறித்து நான் மிகவும் சந்தோஷமாய் மேன்மை பாராட்டுவேன் என்ற இடத்துல சொல்கிறார். ஆண்டவர் சொல்கிறார் என் கிருபை உனக்கு போதும். நாம் பலவிதமான சூழ்நிலைகள் கூட கடந்து போகும் பொழுது ஆண்டவர் நம்மோடு கூட கூறக்கூடிய காரியம் என் கிருபை உனக்கு போதும். கர்த்தர் மேல் நம்பிக்கை உள்ளவளாகிய நமக்கு தேவனுடைய கிருபை மட்டும் போதும். ஏன்? தேவனுடைய கிருபை சமம், இதே வசனத்துல வாசிக்கிறோம், என் பலன், என் பலம். அதாவது என் கிருபை சமம் என் பலம். ஆண்டவருடைய கிருபை என்று சொல்லும் பொழுது அது நமக்கு பலனாக இருக்கிறது. ஆண்டவர் அவருடைய கிருபை தருவதனால் நாம் பலமுள்ளவர்களாக எந்த சூழ்நிலையிலையும் நாம் எதுவும் சந்திக்கக்கூடியவர்களாக முன்னால் செல்ல முடியும். ஏன் என்று சொன்னால் ஆண்டவர் அவருடைய கிருபையை நமக்கு தந்திருக்கிறார். அதனால் எந்த சூழ்நிலையையும் ஆண்டவருடைய கிருபை அனுபவித்தவர்களாக நாம் இருக்க வேண்டியது அவசியமாக இருக்கிறது. கடைசியில வாசிக்கிறோம் என் பலவீனங்களை குறித்து நான் மிகவும் சந்தோஷமாய் மேன்மை பாராட்டுவேன். கர்த்தருக்குள் சந்தோஷமாக இருங்கள், இந்த சூழ்நிலையையும் சந்தோஷமாக இருங்கள். காரணம் ஆண்டவருடைய கிருபை இந்த இடத்துல இருக்கிறது. அந்த கிருபை நமக்கு பலனாக பலமாக இருக்கிறது. அதனால் நாம் சந்தோஷம் உள்ளவனாக இருக்க வேண்டும் என்று ஆண்டவர் நம்மிடத்திலிருந்து அவர் எதிர்பார்க்கிறார், விரும்புகிறார். பவுல் அப்படித்தான் இருந்தார். நீங்களும் நான் அப்பேற்பட்டவர்களாக இருக்க வேண்டும். அநேக தேவனுடைய பிள்ளைகளும் அவருடைய வாழ்க்கையில எப்பேற்பட்டதான கஷ்டமான சூழ்நிலை இருந்தாலும் அவர்கள் வெளியே காண்பிக்க மாட்டார்கள். கர்த்தரை மகிமைப்படுத்துகிறவர்களாக இருப்பார்கள், சந்தோஷம் உள்ளவர்களாக இருப்பார்கள். மற்றவர்கள் பார்க்கக்கூடிய நேரத்திலே ஐயோ இவர்கள் எப்படி சந்தோஷமாக இருக்க முடிகிறது என்பதை குறித்து அவர்களுக்கு ஒன்றுமே புரியாத ஒரு சந்தர்ப்பமாக இருக்கிறது. அவர்களுக்கு புரியாது, அவர்களுக்கு என்னவென்று புரியாத நிலம் இருக்கும் பொழுது அதனுடைய ஒரு ரகசியம் என்று சொல்லும் பொழுது கர்த்தருடைய கிருபை நாம் அனுபவித்தவர்களாக இருக்க வேண்டியது அவசியமா இருக்கிறது. தாழ்மையினுடைய சூழ்நிலை கூட கடந்து போகும் பொழுது, தீராத வியாதியின் மூலமாக கடந்து போகும் போது, பலவிதமான பிரச்சனைகளுக்கு கூட கடந்து போகும் பொழுது ஆண்டவர் மேல் நம்பிக்கை உள்ளவர்களாக இருக்கலாம். பிரியமானவர்களே, இந்த உலகத்துல யாரை நம்பினாலும் அவர்கள் நமக்கு பலமாக அமைய மாட்டார்கள். கர்த்தர் மேல் நம்பிக்கை உள்ளவராக நாம் இருக்கலாம். அதுதான் கிறிஸ்துவுடைய வல்லமை. அந்த வல்லமை நமக்கு அவர் தரக்கூடியவராக காணப்படுகிறார். நமக்கு எல்லாருக்கும் விசுவாசம் இருக்குது, அப்படித்தானே? நாம் ரட்சிக்கப்பட்டது கிரியைகளினால் அல்ல, விசுவாசம் மூலமாக நாம் ரட்சிக்கப்பட்டிருக்கின்றோம். நாம் எந்த கிரியைகளையும் செய்து அதன் மூலமாக ரட்சிப்பை நாம் அங்கே நேடி எடுத்தது கிடையாது, கண்டுகொண்டது கிடையாது. ஆண்டவருடைய கிருபையின் மூலமாக, விசுவாசம் மூலமாக நாம் ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம். ஆனால் அந்த விசுவாசம் இப்பொழுது நமக்கு இருக்கிறதா? நாம் விசுவாசி என்றுதான பேர் இருக்கிறது. அந்த விசுவாசத்தின் ஊடாக அடுத்ததாக வரக்கூடியது என்ன தெரியுமா? நம்பிக்கை.
விசுவாசம் நம்மை நம்பிக்கைக்கு நேராக நடத்த வேண்டியது அவசியமாக இருக்கிறது. Faith should lead us to trust God. Are we trusting God in the, you know, in the unfavorable situations of our lives? The terrible situations that we are going through, in that kind of situations, are we trusting the Lord? விசுவாசம் நம்பிக்கைக்கு நேராக நாம் நடத்த வேண்டியது அவசியமாக இருக்கிறது. நம்பிக்கை இருந்தால் நமக்கு தன்னம்பிக்கை இருக்கும். எந்த சூழ்நிலையையும் நாம் சந்திப்பதற்கான தன்னம்பிக்கை, the confidence that will come to us. The faith should lead us to trust. The trust should lead us to the confidence. இன்றைக்கு அநேகருக்கு வாழ்க்கையில் அனைவிதமான சூழ்நிலை கடந்து வரும் பொழுது தன்னம்பிக்கை இல்லாதவளாக சோர்ந்து போகக்கூடியதான ஒரு சூழ்நிலை வரக்கூடியது. கர்த்தர் மேல் நம்பிக்கை இல்லாதவளாக இருக்கிறார்கள். பிரியமானவர்களே, நாம் நம்முடைய நம்பிக்கையை வளர்த்து கொள்ளலாம். இந்த நம்பிக்கையிலிருந்து ஒன்று நம்மை பிரிக்க கூடாது என்கிறதான ஒரு தீர்மானத்தை நாம் எடுத்துக் கொள்ளலாம். யோபுடைய வாழ்க்கையில் பிரச்சனைகள் கடந்து வந்த பொழுது அவர் என்ன செய்தார்? யோபு 13:15 வசனத்தை வாசித்தால் அந்த இடத்துல இப்படியாக நாம் வாசிக்கிறோம். யாராவது ஒரு ஆள் வாசிக்கலாமா பிளீஸ்? யோபு 13:15 அவர் என்னை கொன்று போட்டாலும் அவர் மேல் நம்பிக்கையா இருப்பேன். ஆனாலும் தேங்க்யூ, அதுதான் நம்பிக்கை. என்ன சொல்கிறது? அவர் என்னை கொன்று போட்டாலும் அவர் மேல் நம்பிக்கையா இருப்பேன். இப்பேற்பட்ட நம்பிக்கை நமக்கு இருக்கிறதா பிரியமானவர்களே? வாழ்க்கையை என்ன இருந்தாலும் கர்த்தர் மேல் நம்பிக்கையாக இருப்பேன். எவ்வளவு பெரிய நம்பிக்கை அந்த நம்பிக்கை பிரியமானவர்களே! சத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோ என்கிறதான் அவருடைய வாழ்க்கையிலே தானியேல் 3:10 நாங்கள் ஆராதிக்கிற தேவன் ராஜாவாகி உங்களுடைய கைகளாக்கி விடுவிப்பார். இனி அடுத்ததா வாசிக்கிறோம், அவர் அப்படி எங்களை விடுவிக்க நாங்கள் வணங்க மாட்டோம். எவ்வளவு பெரிய நம்பிக்கை! அவர் ஒரு சூழ்நிலை நம்பிக்கையிலிருந்து பிரியக்கூடாது. பவுல் அப்போஸ்தலன் ரோமர்கள் திருப்பம் 8:18 கடைசியில சொல்கிறார், என்னுடைய வாழ்க்கையில் என்ன எப்பேற்பட்ட காரியங்கள் கடந்து வந்தாலும் கர்த்தருடைய அன்பிலிருந்து யாரும் என்னை பிரிக்க மாட்டார்கள். பட்டினியோ நாசமோசமோ என்கிறதான் அநேக காரியங்களை அந்த இடத்திலே பட்டிகை போட்டு சொல்கிறார். இவைகள் ஒன்றும் கிறிஸ்துவனுடைய அன்பிலிருந்து என்னை பிரிக்காது என்று அந்த இடத்துல சொல்கிறார். நத்திங் கேன் செப்பரேட் மீ ஃப்ரம் தி லவ் ஆஃப் கிறைஸ்ட். கர்த்தருடைய அன்பிலிருந்து நம்மை பிரிக்க கூடாது. பிரியமானவர்களே, இப்பேற்பட்டதான அதாவது தாழ்மையினுடைய சந்தர்ப்பங்கள் கூட கடந்து போகும் பொழுது ஒருவேளை நாம் உற்சாகம் இழந்தவளாக கர்த்தருடைய அன்பிலிருந்து அவரோடு கூட உள்ளதான விசுவாசத்திலிருந்து ஐக்கியத்திலிருந்து ஒருவேளை தூரமாக போகக்கூடிய சந்தர்ப்பம் கடந்து வந்தாலும் நாம் போகக்கூடாது, அப்படி போகக்கூடாது. அவரோடு கூட நெருங்கலாம். கர்த்தருக்குள்ளாக எவ்வளவுக்கு அதிகமாக நாம் நெருங்குகின்றோமோ, அவரோடு கூட சேர்ந்து கடந்து வருகிறோமோ, நம்முடைய வாழ்க்கையிலே பிரச்சனைகளும் சோதனைகளும் கடந்து வரலாம். ஆனால் அந்த நேரத்திலையும் தேவன் மேல் நம்பிக்கை உள்ளவளாக நாம் இருக்க வேண்டியது அவசியமாக இருக்கிறது. இயேசு கிறிஸ்து பிரயாணம் செய்த படகிலும் அந்த இடத்திலே அந்த காற்றும் அந்த இடத்திலே அலையும் அதிகமாக ஓங்கி அதை அடித்தது. ஆனால் கர்த்தர் இயேசு அவர்களோடு கூட இருந்தார் என்பதை அந்த இடத்திலே பார்க்கின்றோம். நீங்களும் நானும் நாம் பிரயாணம் செய்யக்கூடியதான இந்த வாழ்க்கை பிரயாணத்தில் கிறிஸ்துவோடு கூட பிரயாணம் செய்தாலும் வாழ்க்கையில் பிரச்சனைகளும் பாடுகளும் வருத்தங்களும் நாம் தாழ்மையினுடைய அனுபவங்களும் கடந்து வரலாம். ஆனால் அவைகளுக்குள் ஆண்டவர் நமக்கு ஆண்டவர் மேல் நம்பிக்கை உள்ளவர்களாக இருப்போமே ஆகில் அதிலிருந்து ஒரு பெரிதான ஒரு நீக்கு போக்கை, ஒரு பரிகாரத்தை ஆண்டவர் நிச்சயமாக உண்டு பண்ணுவார். ஆனால் அதற்காக நாம் காத்திருக்க வேண்டும். இதுதான் இரண்டாவதாக நாம் அறிய வேண்டியதான காரியம். இனி அது மட்டுமல்லாமல் ஆபகுக்குடைய வாழ்க்கையிலே அவர் சொல்லுகிறார், அத்தி மரம் துளிவிடாமல் போனாலும், திராட்சை செடியில் பழம் உண்டாகாமல் போனாலும், ஒலிவ மரத்தின் பலன் அச்சு போனாலும், வயல்கள் தானியத்தை விளமியாமல் போனாலும், கிடையில் ஆட்டு மந்தைகள் முதலற்று போனாலும், தொழுவத்தில் மாடு இல்லாமல் போனாலும், எல்லா இடத்துலயும் பார்க்கிறோம் இல்லாமல் போனாலும் போனாலும் போனாலும், 18 நான் கர்த்தருக்குள் மகிழ்ச்சியாயிருப்பேன். சூழ்நிலைகள் எப்பேற்பட்ட நிலைமையில் போனாலும் ஆனாலும் அது எனக்கு கவலை இல்லை.
நான் கர்த்தருக்குள் மகிழ்ச்சியாக இருப்பேன். இதே காரியத்தை தான் பவுலும் சொல்கிறார், நான் சிறைச்சாலையில் இப்பொழுது இருக்கிறேன், நீங்கள் பலவிதமான கஷ்டங்களை துன்பத்தை அனுபவிக்கிறீர்கள், ஆனால் அவைகள் எல்லாம் வந்தாலும் கர்த்தருக்குள் மகிழ்ச்சியாக இருப்போம். கர்த்தருக்குள் நம்முடைய சூழ்நிலைகளுக்குள்ளாக மகிழ்ச்சியாக இருக்க முடியாது, கர்த்தருக்குள்ளாக மகிழ்ச்சியாக இருக்க வேண்டும். அதைத்தான் இந்த இடத்துல வாசிக்கிறோம். மூன்றாவதாக, எந்த சூழ்நிலையிலையும் ஒன்றுக்கும் கவலைப்பட வேண்டாம் என்று இந்த இடத்துல வாசிக்கிறோம். 14 முதல் 17 வரை வசனங்களை வாசித்தால் அந்த இடத்திலே 14 வசனத்திலே வாசிக்கிறோம், என்னுடைய உபத்திரவத்தில் என்னோட நீங்கள் உடன்பட்டீர்கள். 15 வசனத்திலே, கொடுக்கல் வாங்கல் காரியத்தில் நீங்கள் மாத்திரம் எனக்கு உதவி செய்தீர்கள். இனி 16 வசனத்துல, தெசலோனிக்கேயில் பவுல் இருந்த பொழுது 2 தரம் இவர்கள் அந்த பவுலுக்கு உதவி செய்தார்கள். இனி அதனுடைய 18 வசனத்துல வாசிக்க, உங்களால் அனுப்பப்பட்டவர்கள். இவைகள் எல்லாம் வாசிக்கும் பொழுது ஒரு காரியம் புரிகிறது, பவுலுடைய குறைவில் அவருக்கு தேவைகள் வந்த பொழுது அவருக்கு உதவியாக இருந்தது யாரையுமா, இந்த பிலிப்பி உதவி செய்தது. பவுலுடைய குறைவில் அவர்கள் உதவி செய்தார்கள். என் தேவன் தம்முடைய ஐஸ்வர்யத்தின்படி உறவையெல்லாம் குறைவையெல்லாம் கிறிஸ்து இயேசுவுக்குள் மகிமையிலே நிறைவாக்குவார். பவுலுடைய குறைவை இந்த பிலிப்பிய சபையை நிவர்த்தி செய்தது ஆண்டவர், அதை செய்தார். இனி பிரிய சபையுடைய குறைவுகளை எல்லாம் ஆண்டவர் நிவர்த்தி செய்யக்கூடியவராக இருக்கிறார். பிரியமானவர்களே, உங்களுடைய வாழ்க்கையிலே என்னுடைய வாழ்க்கையிலே குறைவு வரும் பொழுது கவலைப்பட வேண்டாம். ஏனென்று சொன்னால் எல்லாவற்றையும் நிறைவாக்கக்கூடிய ஒரு தேவன் இருக்கிறார். அதனால் நாம் கவலைப்பட வேண்டாம் என்று நாம் வேதத்தில் வாசிக்கிறோம். பிலிப்பிய 4:6-7 வசனங்களை வாசித்தால் சொல்லப்பட்டு, நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாமல், ஒன்றுக்கு நாம் கவலைப்படாமல் என்ன செய்ய வேண்டும், எல்லாவற்றையும் தேவனுக்கு தெரியப்படுத்தலாம். எப்படி தெரியப்படுத்த வேண்டும், விண்ணப்பங்கள் மூலமாக, ஜபத்தின் மூலமாக, வேண்டுதலின் மூலமாக நாம் தெரியப்படுத்த வேண்டும். விண்ணப்பங்கள், ஜபங்கள், வேண்டுதல்கள் எப்படி ஆண்டவரிடத்துல தெரியப்படுத்த வேண்டும், ஸ்தோத்திரத்தோடு கூட நாம் அதை தெரியப்படுத்த வேண்டும். அப்படி நாம் செய்யக்கூடியதான நேரத்தில் என்ன நடக்கு தெரியுமா, தேவ சமாதானம் உங்களுடைய இதயங்களையும் கிறிஸ்து இயேசுவுக்குள்ளாக காத்துக்கொள்ளும். பிரியமானவர்களே, இருதயம் சிந்தனை இரண்டும் ஒன்றாக இணைந்திருக்கிறது. நம்முடைய சிந்தனையினால் அதிகமாக சிந்தித்து சிந்தித்து அது கவலைக்கு நேராக கொண்டு செல்கின்றது. நாம் ஒன்றை குறித்து கவலைப்படாமல், அதிகமாக சிந்தித்து குழப்பமடையாமல், எல்லாவற்றையும் தேவனுக்கு தெரியப்படுத்துகிறதான நேரத்தில் தேவனுடைய சமாதானம் நம்முடைய சிந்தனையையும் நம்முடைய இருதயத்தையும் அது காத்து கொள்ளும். தேவையற்ற காரியங்களை நாம் சிந்தித்து கவலைப்பட்டு நாம் அதிகமாக தேவனிடத்திலிருந்து பின்வாங்கி போனவர்களாக இல்லாமல், நம்முடைய வாழ்க்கையில் பிரச்சனைகளை கொண்டு வராமல், தேவனுடைய சமாதானம் உள்ளவர்களாக இருப்பதற்கு ஆண்டவருடைய சமாதானம் நமக்கு கடந்து வரும். அதனால் நாம் என்ன செய்ய வேண்டும், ஜபம் செய்யலாம். அதுதான் ஆண்டவர் நம்மிடத்தில் எதிர்பார்க்கக்கூடிய காரியம். ஒன்றுக்கும் நாம் கவலைப்படக்கூடாது. கவலைப்படுகிறதுனால் எந்த பிரயோஜனமும் இல்லை என்று வேதாகமத்தில் அநேக காரியங்களை நாம் பார்க்க முடிகிறது. அவைகள் எல்லாம் சொல்வதற்கு இப்பொழுது நேரம் இல்லை. நாம் கவலைப்பட கூடாது என்ற நேரத்தில் வாசிக்கிறோம். கடைசியாக இதை மட்டும் சொல்லி நான் முடிக்க வேண்டும் என்று விரும்புகின்றேன். எந்த சூழ்நிலைகள் கடந்து வந்தாலும் நாம் என்ன செய்ய வேண்டும், தேவனை மகிமைப்படுத்துவதாக இருக்க வேண்டும். பிலிப்பிய 4:20 வசனத்திலே வாசிக்கிறோம், நம்முடைய பிதாவாகிய தேவனானவருக்கு என்றென்றைக்கும் மகிமை உண்டாவதாக, ஆமென். இக்கட்டதான ஒரு சூழ்நிலையில, சிறைச்சாலையில் இருக்கக்கூடியதான ஒரு சூழ்நிலையில தேவனை மகிமைப்படுத்துகிறதான இந்த பவுல் எப்படி முடிகிறது, வேதத்துல வாசிக்கிறோம், எப்பொழுதும் சந்தோஷமாயிருங்கள். நாம் வாசித்தது, இனி எல்லாவற்றிற்கும் தேவனுக்கு என ஸ்தோத்திரம் செய்ய வேண்டும் என்ற வேதத்துல வாசிக்கிறோம். எப்பேற்பட்ட சூழ்நிலைக்குள்ள நாம் கடந்து சென்றாலும் எல்லா சூழ்நிலைகளிலேயும் தேவனுக்கு நன்றி செலுத்தக்கூடியவர்களாக, தேவனை மகிமைப்படுத்துவர்களாக நாம் இருக்க வேண்டும். ஒரு காலம் தேவனுடைய நாமம் தூஷணம் அடையக்கூடியதான சூழ்நிலையில் நாம் செயல்படக்கூடாது என்று நாம் வேதத்திலிருந்து அறிந்து கொள்ள முடிகிறது. 1 கொரிந்தியர் 10:31 வசனம் நமக்கு எல்லாருக்கும் தெரிந்த ஒரு வசனம், எதை அதாவது நீங்கள் புசித்தாலும் குடித்தாலும் எதை செய்தாலும் எல்லாவற்றையும் தேவனுடைய மகிமைக்கென்று செய்யுங்கள்.
புசித்தாலும் குடித்தாலும் அடுத்ததா வாசிக்கிறோம், எதை செய்தாலும் நம்முடைய வாழ்க்கையில் என்ன நடந்தாலும் நாம் என்ன செய்தாலும் கர்த்தருடைய நாம மகிமைக்காக நாம் செய்ய வேண்டியது அவசியமாக இருக்கிறது. பிரியமானவர்களே, இந்த நாட்களில் நாம் பேசக்கூடியதான வார்த்தைகள், நாம் சிந்திக்கக்கூடியதான காரியங்கள், நாம் செய்யக்கூடியதான செயல்கள் தேவனை மகிமைப்படுத்தக்கூடியதாக இருக்கிறதா, அல்லது ஐயோ எனக்கு இப்பேற்பட்டதான சூழலை கடந்து சொல்லி நாம் நாம் மற்றவர்களோடு கூட நம்முடைய பிரச்சனைகளை மட்டும் பெரிதாக காண்பிக்கவர்களாக இருக்கிறோமா? அப்படி நாம் செய்தால் நம்மை அறிந்தவர்கள் அவர்கள் சிந்திப்பார்கள், ஐயோ இவர்கள் தேவனுடைய பிள்ளைகள் என்று சொல்கிறார்கள், விசுவாசிகள் என்று சொல்கிறார்கள், ஆனால் தேவன் மேல் நம்பிக்கை இல்லையே, வேதாகமத்தை எடுத்துக்கொண்டு செல்கிறார்கள், சபைக்கெல்லாம் போனவர்கள் தானே, ஜபம் செய்கிறவர்கள், ஏன் இவர்கள் இப்படி செய்கிறார்கள் சொல்லி அவர்கள் நினைக்கும் பொழுது அவர்கள் சொல்லக்கூடிய நேரத்துல தேவன் மகிமைப்படுவதில்லை. பிரியமானவர்களே, தேவன் மகிமைப்படக்கூடியதான நிலைமையில் நாம் செயல்பட வேண்டும். அதைத்தான் தேவன் அந்த இடத்திலே அவர் எதிர்பார்க்கின்றார். இனி 1 கொரிந்தியர் 6:20 வாசிக்கிறோம், ஆகையால் தேவனுக்குடையவர்கள் உங்கள் சரீரத்தினாலும் உங்கள் ஆவியினாலும் தேவனை மகிமைப்படுத்துங்கள். தேவன் நமக்கு தந்ததான சரீரம், தேவன் நமக்கு தந்ததான எல்லாவற்றையும் தேவனை மகிமைப்படுத்தக்கூடியதாக இருக்க வேண்டும் என்று அந்த இடத்தை நாம் வாசிக்கின்றோம். அதனால் வாழ்க்கை சூழ்நிலைகள்ல என்னென்ன காரியங்கள் கடந்தாலும் என்ன காரியம் நான் என்ன செய்வேன் தெரியுமா? முதலாவதாக திருப்தி உள்ளவளாக இருக்கலாம். இருக்க வேண்டும். Let us trust in the Lord. மூன்றாவதாக ஒன்று கவலைப்படாமல் நாம் இருக்க வேண்டும். We should not be worried about the situations. Rather, we should pray and wait and the Lord will bring everything into the right conclusion and he will give us the peace of mind. இனி நான்காவதாக தேவனை மகிமைப்படுத்துவதாக நாம் இருக்க வேண்டும். பிரியமானவர்களே, கடந்த நாட்கள் எல்லாம் நாம் திருப்தி உள்ளவர்களாக நாம் காணப்பட்டிருந்தோமா? கர்த்தருக்குள் மகிழ்ச்சி உள்ளவர்களாக நாம் காணப்பட்டிருந்தோமா? தேவனை நம்பினவர்களாக இருந்தோமா? அல்லது அவரை குறை சொன்னவர்களாக, நாம் அவருக்கு எதிர்த்து பேசினவர்களாக, நம்பிக்கை இல்லாத நிலைமையை நாம் செயல்பட்டோமா? கவலைப்படாமல் இருக்கலாம், தேவனை நோக்கி ஜபம் செய்யலாம், தேவனை நாம் மகிமைப்படுத்தலாம். இப்பேற்பட்ட காரியங்களை நாம் செய்து ஆண்டு நம்முடைய வாழ்க்கையில் வெற்றியுள்ள ஒரு கிறிஸ்தவ வாழ்க்கையை வாழக்கூடியவர்களாக, என்னென்ன வாழ்க்கையில் துன்பங்களும் துக்கங்களும் கடந்து வந்தாலும் நாம் ஆண்டவருடைய இயேசுவனுடைய மார்பில் நாம் சாய்ந்து கொள்ளலாம். அவர் மேல் சாய்ந்து கொண்டு அவர் மேல் நம்பிக்கை உள்ளவளாக, திருப்தி உள்ளவளாக, கவலைப்படாதவளாக, அவரை மகிமைப்படுத்துவளாக இருந்து கொண்டு துன்பம் துக்கம் கண்ணீர் இவைகளை எல்லாம் மறக்கலாம். இந்த உலகம் இது நிரந்தரமான உலகம் அல்ல. நம்முடைய குடியிருப்பு பரலோகத்தில் இருக்கிறது. அது நாம் எதிர்பார்த்துக் கொண்டிருக்கிறோம். அது வரைக்கும் இந்த உலகத்தில் இப்பேற்பட்ட காரியங்கள் சம்பவிக்கும். ஆனால் அது ஒன்று நம்முடைய கிறிஸ்தவ வாழ்க்கையை பாதிக்க கூடாது. உள்ளதான அந்த ஐக்கியத்தை அது பாதிக்க கூடாது. திருப்தி உள்ளவளாக, நம்பிக்கை உள்ளவளாக, ஒன்றுக்கும் கவலைப்படாமல் தேவனை மகிமைப்படுத்தக்கூடியவளாக இந்த உலகத்தில் வாழலாம். அப்பேற்பட்ட கிறிஸ்தவ வாழ்க்கையை வாழ ஆண்டவர் நாம் அனைவருக்கும் கிருபை செய்வாராக. இவ்வளவு நேரம் இந்த வார்த்தைகளை கேட்ட உங்கள் அனைவருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றியை நான் தெரிவித்துக் கொள்கின்றேன். இந்த ஒரு வாய்ப்பை எனக்கு தந்த சபையாருக்கும் மூப்பர்களுக்கும் என்னுடைய நன்றியை ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நாமத்து மூலமாக நான் அறிவித்துக் கொண்டு வார்த்தைகளை முடித்துக் கொள்கின்றேன். தேவனுடைய நாம் மகிமைப்படுவதாக. ஆமென்.